எங்கு பார்த்தாலும் சுவையான குடிநீர் திரும்பும் திசையெல்லாம் வளமான கரிசல் மண் மின்சாரத்திற்கு தட்டுப்பாடே இல்லை சுற்றிலும் நூற்பாலைகள் இப்படி காண்பவரே அசந்து போகும் மகோ உன்னதமான நிலையை அடைந்த இந்த மாவட்டம் இந்த நிலையை அடைவது அத்தனை சுலபமாக நடந்துவிடவில்லை பல்வேறு மன்னர்களால் ஆளப்பட்ட இந்த மாவட்டம்தான் கோவை மாவட்டம் இவ்வாறு பெயர் பெறுவதற்கு இரண்டு செவிவழிக் கதைகள் சொல்லப்படுகிறது முதல் காரணமாக சங்க காலத்திற்கும் முற்காலத்தில் பழங்குடிகளின் தலைவனான கோவன் என்பவர் இந்த பகுதியில் தங்கி கோணியம்மன் கோவிலை மையமாக கொண்டு ஆட்சி செய்ததால் அவரின் பெயராலேயே கோவன்பதி என்று அழைக்கப்பட்டு நாளடைவில் அது கோசன்பதி என மாறி பின்னர் அது கோயமுத்தூர் என மறுவி என்று சொல்லப்படுகிறது இரண்டாவது கதையின்படி கோவை மாவட்டத்தின் வடவள்ளிக்கு மேற்கே இருந்த கோனான் என்ற வேட்டுவர் குல தலைவனுக்கு கோனி முத்தாய் என்ற இரண்டு மகள்கள் இருந்ததாகவும் அவர்கள் இருவருக்கும் பகிர்ந்து அளிக்கப்பட்ட நிலப்பகுதி கோனி முத்துவூர் என்று அழைக்கப்பட்டு அது பின்னர் கோணமுத்தூர் என்று மறுவி நாளடைவில் அது கோயமுத்தூர் என மறுவி இருக்கலாம் என செவிவழி கதைகள் கூறுகிறது அவர்கள் நிறுவியதே கோணியம்மன் கோவில் எனவும் ஒரு சாரார் சொல்கின்றனர் இப்பகுதி கிபி மூன்றாம் நூற்றாண்டு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டு வரை பல்வேறு மன்னர்களால் ஆளப்பட்டிருக்கிறது கிபி ஒன்பதாம் நூற்றாண்டிற்கு முன்பு வரை கொங்கு மண்டலத்தை கன்னடம் பேசும் கங்க மன்னர்களும் கொங்கு சோழர்களும் ஆட்சி செய்திருக்கிறார்கள் அதன் பின்பு பாண்டியர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் பாண்டியர்களுக்கு இடையே ஏற்பட்ட உள்நாட்டு சண்டையில் இதை சமாதானம் செய்ய வந்த சுல்தான்கள் ஏற்கனவே மதுரையில் ஆட்சியில் இருந்தனர் பின்னர் அவர்கள் கோயம்புத்தூருக்கு சமாதானம் பேச வந்து இம்மண்ணின் செல்வ செழிப்பை பார்த்து பின்னர் அவர்களே ஆளத் தொடங்கி இருக்கிறார்கள் அப்போதைய காலகட்டத்தில் மதுரையில் ஆட்சியில் இருந்த திருமலை நாயக்கருக்கும் முத்துவீரப்ப நாயக்கருக்கும் இடையே ஏற்பட்ட உள்நாட்டு சண்டையில் இந்த பகுதியை மைசூரின் ஹைதர் அலி கைப்பற்றி சில காலம் அரசாண்டார் அவரது காலத்திற்கு பின் அவரது மகனான திப்பு சுல்தான் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஒன்பதில் ஆங்கிலேயருக்கு எதிராக ஏற்பட்ட போரில் வீழ்ச்சியை சந்தித்தார் இந்த வீழ்ச்சிக்கு ஈடாக ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு இந்த மண்டலமானது மைசூர் மகாராஜாவால் தாரை வார்த்து கொடுக்கப்பட்டது அன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு இந்தியா சுதந்திரம் அடையும் வரை கோவை மாவட்டமானது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது ஆங்கிலேயர் ஆட்சியில்தான் கோவை மாவட்டமானது வளர்ச்சியின் உச்ச நிலையை அடைந்தது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி எட்நூற்று நான்காம் ஆண்டு ஈரோடு பெருந்துறை பவானி திருப்பூர் பல்லடம் உடுமலைப்பேட்டை சத்தியமங்கலம் அவினாசி தாராபுரம் பொள்ளாச்சி கேரளாவின் சில பகுதிகள் ஒன்று சேர்ந்து மிக பெரிய நிலப்பகுதியாக இருந்தது இந்த காலகட்டத்தில்தான் இந்த பகுதிகள் அனைத்தையும் சேர்ந்த ஒன்றுபட்ட கோவை மாவட்டமானது ஆயிரத்தி எட்நூற்று நான்காம் ஆண்டு உருவானது இன்றுவரை தென்னிந்தியாவின் தொழில் சாம்ராஜ்யத்தின் ஜாம்பவானாக இருக்கும் இந்த கோவை மாவட்டம் இத்தகைய பெயரை பெறுவதற்கு இந்த நூற்பாலைகளே காரணம் இவை மட்டுமல்ல மிக வரலாற்று சிறப்புமிக்க செக்குழுத்த செம்மல் என்று அழைக்கப்படும் விடுதலை போராட்ட வீரர் வாவு சிதம்பரனார் இரட்டை ஆயுள் தண்டனை பெற்று அடைக்கப்பட்டது கோவை மாவட்டத்தில் உள்ள சிறையில்தான் இங்கு இவர் செக்கழுத்த காட்சி இன்றும் காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்ல இந்த மாவட்டத்தில் உள்ள நொயலாற்றில் ஏராளமான ரோமானிய மற்றும் கிரேக்க நாட்டு நாணயங்களை அகழ்வாராய்ச்சியாளர்கள் கண்டறிந்து இருக்கிறார்கள் வஞ்சி துறைமுகம் என அழைக்கப்படும் இப்போதைய கேரள கடற்கரையில் வந்திறங்கிய ரோமானிய வியாபாரிகள் கோவை மாவட்டம் வழியாக முட்டம் மற்றும் கொடுமணல் வந்து ரத்தின கற்களை வாங்கி சென்றதற்கான ஆவணங்கள் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது காஞ்சிமா நதி என அழைக்கப்படும் நொய்யல் ஆற்றினாலேயே கோவை மாவட்டமானது சிறப்பான நீர்வள ஆதாரத்தை பெறுகிறது எனவேதான் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நொய்யலாற்றின் குறுக்கே இருபத்து மூன்று தடுப்பணைகள் கட்டி நூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு வாய்க்கால்கள் வெட்டப்பட்டு அதன் மூலம் முப்பத்தாறு குளங்களில் தண்ணீர் சேமிக்கப்பட்டது அன்று முதல் இன்று வரை கோவை மாவட்டத்தின் நிலத்தடி நீர்மட்டம் குறையாமல் இருப்பதற்கு இந்த நொய்யலாறும் அதனை சுற்றியுள்ள முக்கிய குளங்களுமே காரணமாகும் நொய்யலாற்றின் கரையில் திருப்பேரூர் என்று அழைக்கப்படும் இடத்தில் இருப்பதுதான் பேரூர் பட்டீஸ்வரம் திருக்கோவில் கோவை மாநகரமானது சுற்றுலாவிற்கு மட்டுமல்ல ஆன்மீகத்திற்கும் பெயர் பெற்ற திருத்தலமாகும் கோவை மாவட்டத்தில் மருதமலை முருகன் கோவில் வெள்ளியங்கிரி சிவன் கோவில் பேரூர் பட்டீஸ்வரம் கோவில் போன்றவை ஆன்மீக சுற்றுலாவாசிகளுக்கு வாசிகளுக்கு ஏற்ற தலங்களாகும் கோவை குற்றாலம் பிளாக் தண்டர் சிங்காநல்லூர் ஏரி போன்றவை பார்ப்பதற்கு மற்ற சிறந்த சுற்றுலா தலங்களாகும் கோவை மாவட்டமானது தொழில் வரலாறு என பல்வேறு தலங்களில் சிறந்து விளங்குகிறது அன்று முதல் இன்று வரை வரலாற்றில் தனக்கென ஒரு தனி முத்தரை பதித்த இந்த கோவை மாவட்டத்தின் மண்ணும் மக்களும் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கோவை மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் இணைந்திருங்கள் தேங்க்யூ